தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் தமிழகத்துல முப்பத்தி ஒன்பதாயிரம் குளங்கள் இருந்தும் சொட்டு நீர் கூட இதுவரை சேமிக்கல எங்கேயும் ஆக்கிரமிப்பு எதுலயும் அலட்சிய போக்கு நாட்டோட மக்கள் தொகையில ஏழு சதவீதத்தை கொண்டு இருக்கிற தமிழகத்திற்கு நாட்டின் நீர்வளத்துல மூன்று சதவீதம் மட்டுமே கிடைக்குது நம்ம மாநிலத்தோட நீர்வளம் மழையை மட்டுமே நம்பி இருக்கு பொதுவா தமிழகத்திற்கு இரண்டு பருவமழைகள் இருக்குங்க ஜூன்லருந்து செப்டம்பர் வரையிலான காலத்தில் தென்மேற்கு பருவமழையாலும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையிலான காலத்தில் வடகிழக்கு பருவமழையாலும் தமிழகத்திற்கு மழை நீர் கிடைக்குதுங்க அதில் வடகிழக்கு பருவமழையின் பங்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் தென்மேற்கு பருவமழையோட பங்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் கோடை மழை பதினான்கு சதவீதம் நீரை கொடுக்குது குளிர்காலத்துல ஐந்து சதவீதம் நீர் கிடைக்குதுங்க நிலத்தடி நீரையும் சேர்த்து தமிழ்நாட்டோட நீர்வளம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது மில்லியன் கனமீட்டர் நில மேற்பரப்பு நீரின் அளவு இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி அறுபது மில்லியன் கனமீட்டர் இதுல மற்ற இருந்து கிடைக்கிற ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு மில்லியன் கனமீட்டர் தண்ணீரும் அடங்கும் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையே மழை நீரை சேமிக்கிறது தாங்க வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது மில்லியன் கனமீட்டர் நீர்ல நில ஓடுற நீரின் அளவு ஏறக்குறைய பாதியா இருக்கு தமிழகத்துல சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இரண்டு குலங்கள் இருக்கு அதுல உள்ளாட்சி அமைப்புக்கு கீழே சிறிய மற்றும் நடுத்தர குளங்கள்னு இருபதாயிரத்தி நானூத்தி பதிமூணு குலங்களும் மாநில அரசோட பொதுப்பணித்துறையின் நிர்வாகத்துக்கு கீழே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு குளங்களும் தனியார் குலங்கள்னு தொள்ளாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு குளங்களும் இருக்கு அப்போ இதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னா அரசாங்கத்தில இருக்கிற கட்டமைப்பு சீர்குலைவு தான் அது நீர்வரத்து பகுதிகள் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு நீர்த்தேக்க பரப்பின் பாதிப்பு பாசன பரப்பின் சீர்குலைவுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கெல்லாம் மேல அமைச்சர்கள் அதிகாரிகளோட அலட்சிய போக்கும் இருக்கு இந்த குளங்களை சீரமைத்து மழைநீரை சேமித்தாலே போதும் மாநிலத்தில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் ஆதாரம் கிடைக்கும் இதற்கு மக்கள் ஒன்று திரண்டு ஒரு இயக்கம் தான் நடத்தணும் ஆக்கிரமிப்புகள் அகற்றி குளங்கள் கால்வாய்கள் நீர் வழித்தடங்கள் ஆகியவற்றை மக்களின் பங்களிப்போட எதிர்காலத்துல பார்த்தாவது மாறுமா தமிழகம்னு சமூக ஆர்வலர்கள் மத்தியில கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு ஆந்திர மாநிலத்துல நீர்நிலைகளை பராமரித்து நிலத்தடி நீரை குறையாம பார்த்துக் கொள்வதோடு மக்களுக்கு குடிநீர் விவசாயத்திற்கு தேவையான பாசன நீரை வழங்குவதில் அதிக அக்கறை செலுத்துறாங்க அம்மாநில அரசு மக்களின் பங்களிப்பாலும் அவர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசுகளாலும் இது சாத்தியமாகுது அதே போல கேரள மாநிலத்துல சுற்றுச்சூழல் வனம் இயற்கை வளம் ஆகியவற்றை பாதுகாப்பதுல கேரள மக்களுக்கு நிகர் அவங்களே அவங்களேதான் இதனாலதான் நதிகள்ல மணல் குவாரிகள் அமைத்து மணல் அள்ளுவதற்கு கேரள உயர் நீதிமன்றம் தடை விதிச்சாங்க அதே போல கர்நாடக மாநிலத்துல கிடைக்கிற தண்ணீரை சேமிச்சு மக்களுக்கு தடையின்றி குடிநீர் விவசாயத்திற்கு தேவையான பாசன நீரை வழங்கிட்டு வராங்க கர்நாடக அரசு மக்களோட நலன்ல அக்கறை செலுத்தும் அரசுகள் ஆட்சியில் அமர்வதால இது சாத்தியமாகுது இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி